ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 200 BS6 புது வேரியன்ட் தான் பார்க்க போகிறோம். இதோட வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இவர் வேறு யாரும் கிடையாது, இவர் நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான். ஸோ வெல்கம் ரஞ்சித் ப்ரோ, வாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் எதுக்காக இந்த வண்டியை சூஸ் பண்ணீங்க? அதான் பைக் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 200 CC தான் முடிவு பண்ணிட்டேன். 200 சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு இந்த பைக் இருக்கிறது தெரியாது. ஆக்சுவலாக NS இருக்குன்னு தெரியும், டியூக் இருக்குன்னு தெரியும். சரி, கம்பேரிசன் போட்டு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ இந்த பைக் இருக்குன்னு சஜஷன் வந்துச்சு. ஓகே, போட்டு பார்த்து வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். எல்லா விதத்துலையுமே எனக்கு என்ன சொல்கிறது பெட்டர்னு தோணுச்சு. நீங்கள் வேறு இந்த நேக்கட் டைப்பு தான் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, ஃபுல் ஃபேர் பார்த்தேன். ஃபுல் ஃபேரில் ஃபஸ்ட்டு RS 200 தான் ஃபஸ்ட்டு எனக்கு. அதோட டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்புறம் ஓட்டி பார்த்தா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. இன்னொன்று ஃபேமிலி வந்து ரொம்ப அக்ரெசிவ், ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொசிஷன். அப்புறம் R&5 சீட்டிங் பொசிஷன் ரொம்ப மேலே இருந்துச்சு. ஸோ NS இது தான் ஃபைனல் பண்ணியிருந்தேன். ஒரு 5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் அனலைஸ் பண்ணிட்டே இருந்தேன். சரி, இது வாங்கலாம், இது வாங்கலாம், இது வாங்கலாம். இன்னொன்று NS வந்து எல்லோரும் வச்சுருக்காங்களா? ஸோ யூனிக் வந்து இந்த பைக் தான் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்க டியூல் சேன் ஏபிஎஸ். ஓகே, மெயின் எடுத்தது காரணமே ஏபிஎஸ் தான். அதாவது இந்த ப்ரைஸில், இந்த பைக்கில் மட்டும்தான் டியூல் சேன் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க வித் ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ அதனால் எனக்கு NS அவ்வளோவா எனக்கு கன்சிடர் பண்ணல, கன்சிடர் பண்ணிச்சு. இன்னொன்று வந்து எல்லோரும் 10 of 8 வச்சுருக்காங்க NS. இந்த பைக் வந்து யூனிக்காக இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அவ்வளோவா ரேர், ஒன் ஆர் த்ரீ பைக் தான் இருக்குது. ஓகே, ஓகே ப்ரோ. சரி, நீங்கள் இந்த வண்டியில் வந்து ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்குது? கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப பேக் பெயின் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து லாங் போயிருக்கீங்களா? லாங் இப்போ ஒரு 2 weeks முன்னாடி பாம்பன் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போயிட்டு வந்தேன். 250 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 250 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு. உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் பிஃபோர் ஃபர்ஸ்ட் ரேஸ் முன்னாடி போனோம் ஏதாவது பெயின் அந்த மாதிரி? பெயின் எதுவுமே இல்லை. ஹீட்டிங் மட்டும் கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. அது இப்போ ஆயில் மாத்திரம் மினரல் ஆயில் போடுறதுனால அப்படி இருந்துச்சு. அப்புறம் நான் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இப்போ அவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. வண்டியோட பிரேக்கிங்கை பற்றி சொல்லுங்கள். பிரேக்கிங் தான் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைர் பண்ணும். மற்ற பைக்லாம் ஓட்டி பார்த்துருக்கேன். ஓகே, இந்த பைக்கில் வந்து மெயின் ப்ளஸ்ஸே வந்து பிரேக்கிங் தான். அடிச்சோ அப்படியே நிற்கும். ஃப்ரண்ட் மாதிரியே பேக் இருக்குங்களா? பேக் இருக்கு. பேக் வந்து கொஞ்சம் லேக், ஆனால் பட் ஃப்ரெண்ட் அடிச்சோ அப்படியே நிற்கும் வண்டி. டூவல் சேனல் எபிக்ஸ்னால நீங்கள் இப்போ ஒரு 100 போயிட்டு இருக்கீங்க, கான்ஃபிடண்ட்டாக உங்களால் கான்ஃபிடண்ட்டாக பிரேக் அடிக்க முடியும். நம்ம அடிச்சு நிற்கணும் அப்படின்னு பாடலாம், அப்படின்னு நிற்கணும். நம்ம இந்த வாபிளிங்லாம் எதுவும் ஆகாது, வண்டி சரிக்க விடாது, அப்படியே நிற்கும். சஸ்பென்ஷன்லாம் அல்டிமேட். அதுவும் இது வந்து சோவாவோட ஃப்ரெண்டு ப்ரீலோடு இப்போ ரீசெண்டாக வந்து மாற்றிருக்காங்க. அதனால் வண்டி வந்து செம்மையாக இருக்குது. அந்த சஸ்பென்ஷன் மட்டும் செகண்ட் சர்வீஸ் வந்து சொல்லித்தரேன் இருக்காங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை மேக்ஸிமம் இப்போனா நீங்களாக எதுவும் ட்ரை பண்ணிடுறாங்க? ஏன்னா ஒரு லைட்டாக வருதானாலும் பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் முடிஞ்சு. அதனால் சொல்லித்தரல. அது சஸ்பென்ஷன்லாம் அல்டிமேட். பைக் வந்து நான் வந்து ஒரு 11 மந்த்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். சும்மா வந்து வாங்குகிறோம் அப்படிலாம் இல்லாமல் டெய்லி நைட் ஒரு 10 மினிட்ஸ். உங்கள் வீடியோஸும் கூட பார்த்துருக்கேன் இருக்கிறதுக்கு முன்னாடி. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இதோட ஹீட்டிங்கை பற்றி சொல்லுங்கள். ஹீட்டிங் இருக்குது. ஒரு பைக் எடுத்துருக்கு ஸ்டார்டிங்கில் ஹீட்டிங் இருக்குது. அப்புறம் அது அப்படியே நார்மல் ஆயிருக்கு. ரொம்பலாம் இல்லை. அது ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி தான் ரொம்ப இருந்துச்சு, தொடவே முடியாது. அப்புறம் நான் கேட்டப்பறம் மினரல் லைட் யூஸ் பண்ணுறீங்களா? அதனால் அப்படி ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இதோட மைலேஜ் பற்றி சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் கேட்குற கேள்வி எவ்வளோ அப்படின்றது தான். மைலேஜ் வந்து பக்கத்தில் 38 to 40 கிடைக்குது. 40 சிட்டிக்குள்ளே நம்ம ஓட்டுற போது நான் வந்து ரொம்பலாம் குரூசிங் ஸ்பீடு வந்து 60 தான், 60 to 70. ரொம்ப குரூஸ் பண்ண மாட்டீங்க? 55 to 70 தான், ரொம்ப அதுக்கு மேலே போக மாட்டேன். ஹைவேஸ் போன மட்டும் தான் கொஞ்சம் அடிச்சு. ஹைவேஸில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்குது 43 to 45 கிடைக்கும். 43 to 45. நம்ம குரூசிங் ஸ்பீடு ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணால் இல்லை. நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லை கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை செக் பண்ணி பார்த்து. செக் பண்ணலன்னா ஆனால் கிடைக்குது எனக்கு. நான் பெட்ரோல் போடுறப்ப போடுறது பற்றி, ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் வீடியோ வந்து ஆக்சுவலாக நாங்கள் 200 போட்டிருந்தோம். அப்போதைக்கு வந்து நாங்கள் செக் பண்ணி தான் போட்டோம், 46 கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லி போட்டோம். நிறைய பேர் இல்லை போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. மைலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் மைலேஜ். உங்களுக்கு பெட்ரோல் போடுறப்பவே உங்களுக்கு பார் கோட்லேயே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம், ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ மேலே ஜூரம் நல்லா கொடுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா LED தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ நைட்டு விசிபிலிட்டி எப்படி இருக்கு?
பைக்கோட இன்னொரு ப்ளஸ் வந்து லைட்டு தான். நான் வந்து டெய்லி நைட் ஒரு 6:30 மேலே ஃபீல் பண்ணுவேன். ரோட்டில் போகிறப்ப நம்ம லைட் மட்டும் தனியாக தெரியும் எத்தனை பைக் வந்தாலும். அதாவது நீங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அதாவது 8th வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஹைபீமே போட தேவை இல்லை, அந்த வண்டியில் லோ பீம்லேயே போகும். லோ பீமே உங்களுக்கு ரோடு ப்ராடாக உங்களுக்கு அப்படியே அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணிடும், அங்கே வர கம்பர் கவர் பண்ணிடும். ஒரு 1-10 meters ஃபுல்லாக தெரியும் அப்படி அவங்க எதுக்கு வரோன்னு நின்றோம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் எல்இடி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் வண்டி எடுத்து எவ்வளோ நாளாக அது 11/11/2020 எடுத்தேன். 11/11/2020 உங்களுக்கு ரியர் பிரேக் வந்து அப்ளை பண்ணுறப்ப ரோட்டில் ஏதோ டச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கட்டு 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 கட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியல அது இந்த ஐபிஎஸ்ஓட ஒர்க்குன்னு. ஓகே ஓகே. ஏதோ ரோட்டில் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால ஏதோ படுது போல என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எழுதி கொடுத்தேன். அப்புறம் சொன்னாங்க மாதிரி ஏபிஎஸ்ஓட ஒர்க்கு வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு வரும், அந்த கட்டு கட்டுக்குன்னு அந்த ரோட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து. வேறு ஏதாவது வண்டியில் நீங்கள் அந்த மாதிரி அடிச்சு அப்ளை பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்க? இந்த ஸ்பீட் பிரேக்கர் போகிறப்ப மட்டும் இந்த நான் சொன்னல அது வந்து ஸ்பீட் பிரேக்கர் ரொம்ப பேக் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப ரோட்டில் அந்த உரசல் மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதை வந்து சரி இஷ்யூ பண்ணி எழுதி கொடுத்தேன். அப்புறம் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ஏபிஎஸ் ஒர்க் தான் அது, ரோட்டில் கிரவுண்ட் கிளியர்ஸ் அந்த பைக் தான் ரொம்ப அதிகம் 800 நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்னாக்கா மதுரையில் பாண்டியன் தான் எடுத்தேன், ஸ்ரீ பாண்டியன் மோட்டர்ஸில். இப்போ நீங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் தான் ஃபஸ்ட் பைக்? ஆமாம், ஃபஸ்ட் பைக் ஃபஸ்ட் பைக் நீங்கள் தான். நான் மதுரையிலேயே அங்கே 5 வண்டியில் நம்ம வண்டி தான் ஃபஸ்ட் பைக். ஓகே ப்ரோ, இதில் வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜான விஷயங்கள் அது எல்லாரும் சொல்கிறதான் 6th gear தான், அது உண்மையிலே ஃபீல் ஆகுது. நான் ஆக்சுவலாக எடுக்கிறப்ப தோணலை எனக்கு என்ன, ஆனால் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு 4 gear போகும், 4 gear போகும். உங்களுக்கு ஹைவேஸில் தான் 6th gear ஃபீல் ஆகும். இங்கேருந்து போகிறதுக்கு என்ன ஒரு 2 kilometers 5-6 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இப்போ தேவையில்ல. ஆனால் ஹைவேஸில் கண்டிப்பாக தேவை. ஒரு 56-60 தாண்டினாலே உங்களுக்கு 6th gear கால் கேட்குது. ஆனால் அது வந்து என்ன இவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் 6th gear இன்னும் கொடுக்காம. என்எஸ்லேயே வந்து உங்களுக்கு கேடிஎம் இன்ஜினால தான் என்எஸ்லேயே உங்களுக்கு வந்து 6th gear வந்துருக்கு, இல்லைன்னா என்எஸ்ஓ 5 gear தான். அந்த என்எஸ்ல இருக்க ஒரு ப்ளஸ் அதுதான், இதில் இருக்க ஒரு மைனஸ் ஆதான், ஒரே மைனஸ் ஆதான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு மைனஸ் ஆகும் வேறு இந்த வண்டியிலே உங்களுக்கு மைனஸாக இருந்தால் எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ, கொடுத்தா கொஞ்சம் ஒரு 150-155 போகுமே. இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி போகிறது? இப்போ நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போ டியூக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் எந்த ஸ்பீட் பிரேக்கிலுமே டக்குன்னா ஏறிட முடியாது, பொறுமையாக நின்று ஏற்றணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்பீட் பிரேக்லாம் 40-50 மாரி போயிருங்க. கிரவுண்ட் கிளியர்ஸ் நல்லாவே இருக்குது. நான் அந்த ஃபஸ்ட் சீரிஸ் அப்போ சவுண்டு தான் வச்சு கிரவுண்ட் கிளியர்ஸ் இருக்குன்னு நினச்சேன், அதுவும் இல்லை. ஸோ வண்டி கிரவுண்ட் கிளியர்ஸ் பக்கா இந்த 200cc எல்லாம் அதிகமான கிரவுண்ட் கிளியர்ஸ் நினைக்கிறேன். சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சர்வீஸ் போனேன்னு சொன்னீங்க, ஃபஸ்ட் சர்வீஸு, இது வந்து ஃப்ரீ காஸ்ட்டாக இல்லை? இல்லை காசு வந்து லேபர் சார்ஜ் தான் உங்களுக்கு ஃப்ரீ, ஆயிலுக்கும் வந்து ஆயில் ஃபில்டருக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம். எவ்வளோ பண்ணாங்க? எனக்கு வந்து 2 sets 837 வந்துச்சு ஃபஸ்ட் சர்வீஸு, வித் டேக்ஸோடு வந்துச்சு. எனக்கு என்னெல்லாம் மாற்றிருப்பாங்க? ஆயில் மாற்றினாங்க, ஆயில் வந்து உங்களுக்கு 600 something வரும், சிந்தட்டிக் தான், டிவிஎஸோட 10W30 போட்டாங்க. அப்புறம் ஆயில் ஃபில்டர் ஒரு 50 வந்திருக்கும், ஒரு செயின் லூப் அடிச்சாங்க அது ஒரு 70 வந்திருக்கும். இது ஃபஸ்ட் சர்வீஸில் உள்ள காசு வந்து சார்ஜ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை அஃபண்டபுளாக தான் இருக்கணும். நான் விசாரிச்ச வரைக்கும் பெங்களூர் சைட்லாம் உங்களுக்கு 1200 வருது, எனக்கு வந்து மதுரை வந்து சென்னை ரேட்டு மாதிரி அஃபண்டபுள் தான், 800 வந்து ஒர்த்து தான் உங்களுக்கு. ஸோ இந்த இந்த வண்டி யாரெல்லாம் ப்ரோ எடுக்கலாம்? உங்களுக்கு ஒரு 1.5 lakh அமௌண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன பைக் எடுக்கணும்னு தெரில, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேம் செகண்டரி வச்சுட்டு பிரேக்கிங் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்னா கண்ணை மட்டும் இந்த பைக் எடுக்கலாம். நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்குது, ஆனால் பைக்கில் வந்து ப்ளஸ்ஸே உங்களுக்கு வந்து பிரேக்கிங்கு, இது அப்புறம் டிவிஎஸ் கொடுத்துருக்கேன் ஸ்பெக்கு தான். இந்த ரேஞ்சில் எந்த வண்டியிலும் இந்த இந்த ஸ்பெக்கு இல்லை. ஸ்மார்ட் கனெக்ட் கனெக்ட் இருக்கட்டும், ஸ்பெக் ஸ்பெக் கிளச் இருக்கட்டும், அப்புறம் ஏபிஎஸ் ஏபிஎஸ்லாம் இந்த வண்டியில் தாறுமாறாக இருப்போம். ஸோ வேல்யூ ஃபார் மணி பைக்னால் வந்து இதுதான் கண்ணை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 11 months எல்லா பைக்குமே நான் யூஸ் பண்ணேன், இந்த ஒரு நான் எடுத்து 1.55 கெடுத்தேன். ஸோ இந்த பைக் 1.55 செக்மெண்ட்டில் எந்த பைக்லையுமே டியூல் சின்ன பீஸ் கிடையாது, ஸ்லிப்பர் கிளச் அந்த பைக்கும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்மார்ட் டெஸ்ட் கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து டிவிஎஸ் தான் வந்து லான்ச்சே பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குலாம் ஸ்பெக்கு தான் உங்களுக்கு வேணும்னா கண்ணை மட்டும் என்ன எடுக்கலாம், கண்ணை மட்டும் எடுக்கலாம். சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இடிலேருந்து பார்த்துடலாம் நம்ம. இங்கே வந்து டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, லைட்டு வந்து எல்இடி தான், நைட் விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சஸ்பென்ஷன் பாருங்கள், டெலஸ்கோஸ்கோப்பி தான், ஷோவா சஸ்பென்ஷன், இதை ஜூம் பண்ணு, ஷோவா சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா 90x90 17-inch அலாய். ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 270mm. டிவிஎஸோட ஓன் கேலிபர் இது. டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 liters. 2.5 ரிசர்வ். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் பவர் வந்து 20.21 பிஹெச்பி அட் 8500 ஆர்பிஎம்மில், மேக்ஸிமம் டார்க் வந்து 16.8 அட் வந்து 7500 ஆர்பிஎம்மில். அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் டயர் வந்து 130x70 செக்ஷன், ரேடியஸ் வந்து 17 inches ஆகி பேக்கில் வந்து 230mm டிஸ்க்கு, ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எல்இடி கிடையாது, ஹாலோஜன் தான், பின்னாடி டைலைட் மட்டும் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கியரு, இது வந்து ஸ்லிப்பர் கிளச் தான் கொடுத்துருக்காங்க, கியர் இஷ்யூ நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட கீ வந்து வேவ் பைக்கு, தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸில் எழுதி கொடுத்து தான் வாங்கணும். இது வண்டியோடு வர்றது ரெண்டு கீ மட்டும்தான், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பேர் கீலாம் நீங்கள் போட முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மொபைல் கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், மேப்லேருந்து எல்லாமே இதிலே காமிச்சிடும், ஜஸ்ட்டு டேரக்ஷன் மட்டும் காமிக்கும். தென் வந்து இதுதான் மோட் செலக்ட் பண்ணுறது, ரைன், அர்பன், ஸ்போர்ட், இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸில் வேறு எந்த வண்டிக்குமே இது கிடையாது, அட்ஜஸ்டபிள் லிவர் அண்டு அட்ஜஸ்டபிள் பிரேக்கு, தென் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸில் இப்போ புதுசாக வந்துருக்குதுன்னா அந்த ரைடிங் மோட்ஸ் தான். ஓகே, அது வந்து ஆர்ஆர் 310 அப்புறம் டியூக் 390 இந்த மாதிரி பைக்லாம் இருந்துச்சு. ஓகே, இப்போ அதை வந்து டிவிஎஸ் வந்து ஒரு பெரிய ஒரு அப்ளைஸ் பண்ணணும்னா அர்பன் ஸ்போர்ட்டு ரைனு மூணு ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. அர்பனும் ஸ்போர்ட்டும் அர்பனும் ரைனும் வந்து டாப் ஸ்பீட் எதிர்பார்க்க முடியாது, பட் பிரேக்கிங்கில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். வண்டியோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் மோட்ல தான் இருக்கும். ஓகே, ஃபுல் டார்க்கு பவர்ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட் மோட்ல தான் இருக்குது. இப்போ நீங்கள் அர்பன்லேயும் ரெயின்லேயும் வந்து எவ்வளோ பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது? 17.8 சம்திங் வரும், 17 மேலே 17, ஓகே, 14 டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்போர்ட் மோட்ல வந்து 20.5 நினைக்கிறேன், 18.2 மீட்டர் வந்து ஸ்போர்ட் மோட்ல, ஸ்போர்ட் மோட் தான் வண்டியோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்பிஎம் லிமிட்டு, இது வந்து ஃபியூல் கேஜ் இது வந்து ஸ்பீடோமீட்டர் ஓட மீட்டர், ட்ரிப் மீட்டர் வந்து ட்ரிப் பி இந்த பக்கம் உள்ளது, லேப் டைமரு, அது வந்து செலக்ட் பண்ணுற பட்டன், நம்ம எதனால் ரீசெட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணுறதுனாலும் டாப் ஸ்பீடு வந்து அர்பன் மோட்ல போனது, ஸ்போர்ட் மோட்ல ட்ரை பண்ணல, அர்பன் மோட்ல 115 போகும், ஆக்சுவலாக 115 போயிருக்கு, இன்னும் ஃபுல் ட்ரை பண்ண செகண்ட் சைஸ் மட்டும் தான் ஃபுல் ட்ரை பண்ணிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபைனலாக எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.